ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா, கமல் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கமல் அவர்களோட விக்ரம் திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமாக June 3 வெளியாக போகிறது. இதனால் ரசிகர்கள் செமைகராக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். சில ரசிகர்கள் வந்து சில தவறான விஷயங்கள் செய்து கைது செய்யப்பட்டுள்ளார், கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேஸும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சில பேர் வந்து மக்கள் நீதி மையம் தலைவர்களாகவும் தொண்டர்களாகவும் இருக்காங்க. அதாவது என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, வந்து விக்ரம் திரைப்படம் June 3 ரிலீஸ் ஆவதை ஒட்டி வந்து எக்கச்சக்கமான ப்ரொமோஷன் ஒர்க்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள். படக்குள்ள ஒரு பக்கமும் ரசிகர்கள் ஒரு பக்கமும் நிறைய போஸ்டர்கள் அடித்துக் கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக வந்து மதுரையில் வந்து ஒரு போஸ்டர் அடித்திருக்காங்க. அதில் வந்து கெட்ட வார்த்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, ஆபாசமான வார்த்தைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஒரு போஸ்டரில். அதனால் வந்து அவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ண உடனே வந்து அவங்களை வந்து கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டு உள்ளார்கள். ஸோ கண்டிப்பாக வந்து கைது செய்யப்படும் அப்படின்னு சொல்லி காவலாளர்களும் வந்து மக்கள் நீதி மையம் தொண்டர்களை வந்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் வந்து மதுரையில் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து கமல் அவர்கள் விக்ரம் திரைப்படம் ரிலீஸ் ஆவதனால்தான் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து சோஷியல் மீடியாவிலும் பேசிக்கொண்டு வருகிறார்கள்.